அடுத்து 400 இதனை பிரிச்சோம் அப்படினா நமக்கு என்ன ஆன்சர் வரும் 4 கூட்டல் 100 கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக நாம அங்க சேர்த்து எழுதுறோம் இல்லையா இப்போ வந்து நமக்கு இந்த சொற்களை நம்ம பிரிச்சு எழுதுறோம் மணி யோசை இத நாம பிரிச்சோம் அப்படினா மணி கூட்டல் ஓசை சரியா என்ன ஆன்சர் வரும் மணி கூட்டல் ஓசை அப்படினு வரும் அடுத்து தேனிசை தேனிசை நாம பிரிச்சோம் அப்படினா தேன் கூட்டல் இசை அப்படினு வரும் ஓகே அடுத்து பொருத்தமான சொல்லை கொண்டு பழமொழியை நிறைவு செய்க நமக்கு இங்க நிறைய பழமொழிகள் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन யானைக்கும் டாஸ்ருக்கும் ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன யானைக்கும் டாஸ்ருக்கும் இது வந்து ஒரு பழமொழி இந்த பழமொழியை கம்ப்ளீட் பண்ணாம நமக்கு கொடுத்திருப்பாங்க நம்ம இதுல இருக்கிற ஏதாவது ஒரு வார்த்தைகளை போட்டு நம்ம என்ன பண்ணனும் கம்ப்ளீட் பண்ணனும் சரியா யானைக்கும் அடிசருக்கும் என்ன ஆன்சர் வரும் யானைக்கும் அடிசருக்கும் அப்படினு ஆன்சர் வரும் சரியா ஃபர்ஸ்ட் ஒன் அடி செகண்ட் क्वेश्चन விளையும் டாஸ் முளையிலே தெரியும் விளையும் டாஸ் முளையிலே தெரியும் இதுக்கு என்ன ஆன்சர் வரும் பயிர் விளையும் பயிர் முளையிலே தெரியும் थर्ड क्वेश्चन ஐந்தில் டாஸ் 50ல் வளையாது இதுக்கு என்ன ஆன்சர் அப்படினா வளையாதது 5ல் வளையாதது 50ல் வளையாது என்ன ஆன்சர் வரும் 5ல் வளையாதது 50ல் வளையாது फोर्थ क्वेश्चन ஆத்திர காரணுக்கு டாஸ் மட்டு ஆத்திரக்காரனுக்கு என்ன சொல்வாங்க புத்தி மட்டு அப்படினு சொல்வாங்க இல்லையா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு फिफ्थ क्वेश्चन ஆழம் தெரியாமல் டாஸ் விடாதே ஆழம் தெரியாமல் காலை விடாதே ஃபோர் டைம் ரீட் பண்ணிரலாமா இந்த பழமொழியை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ரீட் பண்ணிரலாம் யானைக்கும் அடிசருக்கும் விளையும் பயிர் முளையிலே தெரியும் ஐந்தில் வளையாதது 50ல் வளையாது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு ஆழம் தெரியாமல் காலை விடாதே ஓகேவா அடுத்து சொல்லை இடமாற்றி பழமொழியை கண்டுபிடிக்க இதுல பழமொழிய சொற்கள் மாத்தி மாத்தி கொடுத்திருப்பாங்க அத நாம இப்ப கண்டுபிடிக்கணும் சரியா உழுவதை அகல விட உழு ஆழ இதுக்கு கரெக்ட்டா எப்படி எழுதலாம் அகல உழுவதை விட ஆழ உழு சரியா இதுக்கு ஆன்சர் என்ன அகல உழுவதை விட ஆழ உழு இதே மாதிரி இந்த வார்த்தைகளை இடமாத்திரி கொடுத்திருப்பாங்க இத நாம என்ன பண்ணோம் கரெக்ட்டா அரேஞ்ச் பண்ணி ஒரு பழமொழியை கண்டுபிடிக்கணும் அடுத்து என்ன இருக்கு வளையாதது வளையாது 50ல் 5ல் நாம இதுக்கு முன்னாடி படிச்சோம் இல்லையா என்ன படிச்சோம் 5ல் வளையாதது 50ல் வளையாது அந்த பழமொழிய தான் இங்க என்ன பண்ணிருக்காங்க இடமாத்தி கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன வரும் 5ல் வளையாதது ஐம்பதில் வளையாது நாம எப்படி எழுதலாம் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது குட்டியா எழுதிக்கோங்க பேஜ் கம்ப்ளீட் பண்ண முடியல ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அடுத்த क्वेश्चन மிஞ்சினால் அளவுக்கு நஞ்சு அமிழ்தமும் இத நாம கரெக்ட்டா எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சு அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சு ஃபர்ஸ்ட் அளவுக்கு 2 மிஞ்சினால் 3 அமிழ்தமும் 4 நஞ்சு
அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சு சரியா அடுத்து குற்றம் சுற்றம் பார்க்கின் இல்லை இது என்ன வரும் குற்றம் சுற்றம் பார்க்கின் இல்லை குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை ஃபர்ஸ்ட் क्वेश्चन 2 3 4 என்ன வரும் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அடுத்த क्वेश्चन கற்பவர் கரையில கல்வி நால் சில இதுக்கு என்ன ஆன்சர் வரும் கல்வி கரையில கற்பவர் நால் சில கல்வி கரையில கற்பவர் நால் சில இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா அந்த அஞ்சு பழமொழிகளை நம்ம கரெக்ட்டா ரீஅரேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ நம்ம அதை ரீட் பண்ணலாமா அகல உழுவதை விட ஆழ உழு ஐந்தில் வளையாதது 50 இல் வளையாது அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சு குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை கல்வி கரையில கற்பவர் நால் சில அடுத்து क्वेश्चन ஆன்சர் வினாக்களுக்கு விடையளிக்க பழமொழி என்பது யாது பழமொழினா நமக்கு என்னன்னு ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருந்தாங்க இல்லையா அதான் பழமொழி பழமொழிகள் என்பவை நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள் இதிலிருந்து இது வரைக்கும் ஓகேவா இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஃபர்ஸ்ட் क्वेश्चन அப்படியே பேஜ் நம்பர் போட்டுக்கோங்க 48 செகண்ட் क्वेश्चन கிளி யாருக்கு மாம்பழம் தருவதாக கூறியது கிளி பழமொழிக்கு கிளி வந்து யாருக்கு மாம்பழம் தருவதாக சொன்னுச்சு கிளி காமிக்கிற அந்த படத்துக்கு யார் கரெக்ட்டா ஆன்சர் பண்றாங்களோ அவங்களுக்கு மாம்பழம் தருதா சொன்னாங்க இல்லையா நெட்ல அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க கிளி காட்டும் படத்தை உணர்த்தும் பழமொழிக்கு விடை கூறியவர்க்கு விடை கூறுபவர்க்கு சரியா விடை கூறுபவர்க்கு மாம்பழம் தருவதாக கூறியது சரியா என்ன சொன்னது கிளி கிளி காட்டும் படத்தை உணர்த்தும் பழமொழிக்கு விடை கூறுபவர்க்கு மாம்பழம் தருவதாக கூறியது அடுத்து கிளியை பழமொழி கிளி என அழைக்க காரணம் என்ன அப்படியே பேஜ் நம்ம திருப்பிக்கோங்க பழமொழி கிளினி ஏன் கிளிய சொன்னாங்க மாங்காய் காய்க்கும் பருவத்தில் தோப்பிற்கு வரும் சிறுவர்களிடம் ஒரு படத்தை மரப்பொந்திலிருந்து எடுத்து காட்டும் அந்த படம் உணர்த்தும் பழமொழியை சிறுவர்கள் கூறிவிட்டால் அவர்களுக்கு ஒரு மாங்காய் பறித்து போடும் அதனால் அதை பழமொழி கிளி என்று ஆசையாக அழைப்பார்கள் சரியா இந்த இடத்துல கிளி அப்படினு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எழுதிக்கோங்க கிளி மாங்காய் காய்க்கும் பருவத்தில் தோப்பிற்கு வரும் சிறுவர்களிடம் ஒரு படத்தை மரப்பொந்திலிருந்து எடுத்து காட்டும் அந்த படம் உணர்த்தும் பழமொழியை சிறுவர்கள் கூறிவிட்டால் அவர்களுக்கு ஒரு மாங்காய் பறித்து போடும் அதனால பழமொழி கிளினே எல்லாரும் அழைத்தாங்க இதுதான் 3rd क्वेश्चन ஓகேவா
இப்பாடத்தில் நீ அறிந்து கொண்ட பழமொழிகளை பட்டியலிடுக. இந்த பாடத்துல நமக்கு ஏகப்பட்ட பழமொழிகள் கொடுத்திருந்தாங்க இல்லையா, அந்த பழமொழிகளை நீங்க நோட்ல வரிசையா அரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஓகேவா, இதுதான் நாலாவது க்வெஸ்சனுக்கான ஆன்சர். சிந்தனை வினா, சிந்தனை வினா எப்போதுமே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தான் ரைட் பண்ணணும் யோசிச்சு, சரியா? அதனாலதான் சிந்தனை வினா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளியை போல் நீ பழமொழி கூறுவதா இருந்தால் என்ன பழமொழிக்கு எப்படி படம் வரைந்து விளக்குவாய், வகுப்பறையில் செயல்படுத்து. இந்த ஆக்டிவிட்டி நம்ம ரெகுலர் கிளாஸ் வரும்போது பார்க்கலாம். ஓகேவா, நீங்களும் வீட்டில் யோசிச்சு பாருங்க. கிளி போல நீங்களும் ஏதாவது ஒரு பழமொழி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன படங்கள் வரைஞ்சி நீங்க காமிப்பீங்க அப்படின்னு திங்க் பண்ணுங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம என்னென்ன கிளாஸ்ல பார்த்தோம்னு ஒரு ரீகால் போயிடலாமா? படம் இங்கே, பழமொழி எங்கே அப்படிங்கிற இந்த உரைநடை பகுதி தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. இதுல மாந்தோப்புல இருக்கிற கிளி வந்து சிறுவர்களுக்கு பழமொழி சம்பந்தமான நிறைய அட்டைகளை காமிச்சு அதுக்கு சரியான விடை சொன்னா என்ன பண்ணுவோம், அந்த சிறுவர்களுக்கு மாம்பழம் இல்ல மாங்காய் ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு பரிசா கொடுக்கும் இல்லையா. இந்த பாடத்துல நம்ம ஏகப்பட்ட பழமொழிகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம மதிப்பீடு பகுதி பார்த்தாச்சு, அப்புறம் நம்ம க்வெஸ்சன் ஆன்சர் செக்ஷனும் பார்த்து முடிச்சாச்சு இல்லையா. அடுத்த கிளாஸ்ல தப்பி பிழைத்த மான் அப்படிங்கிற துணை பாடம் பார்க்கலாம். ஓகே, இந்த உரைநடை பகுதியை வீட்டில் ஒரு டைம் கோத்ரூ பண்ணி பாருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீட்டில் அந்த பாடப்பகுதியை ரீட் பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.